வெல்கம் டு அவர் சேனல் மாணவ நர்சரியர். இந்த விட என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 9, 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு கொரோனா 3வது அலை காரணமாக பள்ளிகளை மூட வேண்டும் அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து போட்டிருந்தாங்க. அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதுரை ஹைகோர்ட்டில் ஹியரிங் வரப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெல்லை மாவட்டத்தை சார்ந்த அப்துல் என்பவர் வந்து ஒரு வழக்கு போட்டிருந்தார். செப்டம்பர் 1ஆம் தேதி பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டாலும் மாணவர்களுக்கு தொடர்ந்து இணையவழியிலும் வகுப்புகள் நடைபெற வேண்டும் அப்படின்னு. கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளிகள் திறக்கப்பட்ட சில நாட்களிலே பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டதுனால கொரோனா 3வது அலை தாக்கம் வந்து இருக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளை மீண்டும் மூட வேண்டும் அப்படின்னு சொல்லி கூடுதல் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஸோ அந்த வழக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. பள்ளிகளை மூட வேண்டும் என உயர்நீதிமன்றம் வலியுறுத்தல். கொரோனா பரவும் அபாயம் உள்ளதால் பள்ளிகளை மூட வேண்டும் என மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வலியுறுத்தப்பட்டது. திருநெல்வேலியினை சார்ந்த அப்துல் வாக்குதீன் தாக்கல் செய்த பொதுநல வழக்கில் தமிழகத்தில் 9ஆம் வகுப்பு முதல் +2 வரையிலான மாணவர்களுக்கு செப்டம்பர் 1 முதல் நேரடி வகுப்புகள் துவங்க தமிழக அரசு அனுமதித்தது. தஞ்சாவூர், நெய்வேலி போன்ற மாவட்டங்களில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதனால் கொரோனா 3வது அலை பரவ வாய்ப்புள்ளதாக மனுதாரர் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இதுக்கு தமிழக அரசு தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் கொரோனா தொற்றோட பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளிகள் திறப்பு தொடர்பாக ஏற்கனவே வந்து ஆன்லைன் வகுப்பும் இணையவழி வகுப்பும் நடைபெறும், பள்ளிகளை மூடுவது தொடர்பாக இந்த மாதிரி தனி மனு வந்து தாக்கல் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா 3வது அலை காரணமாக பள்ளிகளை மூட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதுரை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. கேஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 27-28 சரிங்களா. உயர்நீதிமன்றத்தில் கொரோனா 3வது அலை காரணமாக பள்ளிகளை மூடிவிட்டு இணைய வழியில் மாணவர்களுக்கு வகுப்புகளை நடத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்று 27-28 கேஸாக வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஹைகோர்ட்டில் ஹியரிங் வரதா சொல்லியிருக்காங்க. இந்த கேஸுக்கான ஹியரிங் அப்டேட்டு ஈவினிங் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.